ஸோ இன்னைக்கு டே வரைக்கும் ஆப்பிள் ரிலீஸ் பண்ணதுலேயே அவங்களோட ஹை அண்ட் ஐபேட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐபேட் ப்ரோ 2020. ஸோ இந்த ஐபேட் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிளோட ஐபேட்ல என்ன பார்த்தீங்கன்னா ஐபேட் மினி, நார்மலான ஐபேட், ஐபேட் ஏர் அண்ட் ஐபேட் ப்ரோ இந்த மாதிரி நாலு சீரீஸில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐபேட் ப்ரோவில் தான் ரொம்ப அட்வான்ஸான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே, அந்த ஃபிளாக்ஷிப் ஹை அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஐபேட் ப்ரோவில் தான் இருக்கும். ஸோ ஆப்பிளோட ஒரு நார்மல் ஐபேட் எடுத்திங்கனாலே பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஆப்பிளோட ஒரு ஹை அண்ட் ஸ்பெக்ஸ் கொண்ட ஒரு ஃபிளாக்ஷிப் ஐபேட் கூட, லேட்டஸ்ட்டாக வந்த ஐபேட் கூட. ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குது. எப்படி இருக்குன்னு நீங்களே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஐபேட் ப்ரோ 2020 இருக்கும். ஸோ அதை நம்ம ஓரமாக எடுத்து ஒதுக்கி வச்சோன்னா அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்து யூஸர் மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் கைட் அண்ட் ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதே நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சோன்னா சார்ஜிங் அடாப்டர் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டைப் சி டு டைப் சி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேபிள். அதாவது சார்ஜிங் அடாப்டர்லேயே வந்து டைப் சி போர்ட் தான் இருக்கும், ஐபேட்லேயும் டைப் சி போர்ட் தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன iPhone 12 Pro, Pro Max இந்த மாதிரி சீரிஸ் எடுத்தீங்கன்னா கூட அதுலேயும் அவங்க வந்து டைப் சி டு டைப் சி கேபிள் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிமே வரப்போற எல்லா ஆப்பிள் டிவைசஸ்லயும் டைப் சி டு டைப் சி கேபிள் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கவரை பிரிச்சு ஐபேடை வெளியே எடுத்தோம்னா ஐபேட் வந்து பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. டிசைன் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு. அண்ட் இந்த ஐபேடோட பில்ட் பாத்தீங்கன்னா சைட்ஸ் அண்ட் பேக்ல வந்து மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா கட் அவுட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. உள்ளாடி மூணு கேமரா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஆக்சுவலா ரெண்டு கேமரா தான் இருக்கு. ஸோ அதை பத்தி டீடைல் தான் நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க வந்து இந்த ஐபேட் ப்ரோ 2020 ஐபேட் ப்ரோ 2018 டிசைன் வைஸ் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த கேமரா கட் அவுட் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ மற்றபடி டிசைன் வைஸ் பாக்குறதுக்கு ரெண்டு ஐபேடும் அச்சசல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற ஐபேட் வந்து 11 ஸ்கிரீன் சில்வர் கலர். இந்த சில்வர் கலர் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் ஐபேட் வந்து நம்ம கையில இருக்கும்போது தப்பி தவறி கூட கீழே போட்டுக்கூடாது, அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடும். என்னதான் வெயிட் அதிகமா இருந்தாலும் ஐபேட் வந்து ரொம்பவுமே தின்னா இருக்கு. அண்ட் எந்த ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வச்சாலும் ஈஸியா ஸ்லிப் ஆகி டிராப் ஆகுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து இந்த ஐபேட் ப்ரோ வாங்குறதா இருந்தா கேஸ் யூஸ் பண்றது ரொம்பவுமே பெட்டரா இருக்கும், சேஃபா இருக்கும். ஸோ கேசிங்னு வரும்போது ஆப்பிள் சைட்லேருந்து ஒரு பெட்டரான கேசிங் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளோட மேஜிக் ஃபோலியோ கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் கூட ஒரு ஃப்ளோட்டிங் கீபோர்டு உங்களுக்கு வந்து அட்டாச்சா இருக்கும். அண்ட் ஐபேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு ஆப்பிள் பென்சில் நீங்கள் வாங்குறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாரும் வாங்குங்கன்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அடுத்ததான் இந்த ஐபேடோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் பார்த்த ஐபேட்லையோ இந்த டேப்லெட்லையோ நான் பார்த்ததுல இதுதான் பெஸ்ட் டிஸ்பிளே நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஐபேடுக்கு வந்து லிக்யூட் ரெட்டினா அப்படிங்கிற டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெசல்யூஷன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2732x2048. அண்ட் பிக்சல் டென்சிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 264. அண்ட் இது எல்லாத்தையும் விடைக்கும் என்ன ஹைலைட்டான விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடுக்கு வந்து ப்ரோமோஷன் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோஷன் டெக்னாலஜினால மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz வரைக்கும் போகும். அண்ட் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் பொறுத்து கம்மியாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த ஐபேட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோமோஷன் டெக்னாலஜி வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணும்போது வேற லெவல் ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ நாம வந்து ஒரு கிளாஸ் சர்ஃபேஸில் வாட்டர் ட்ராப் விட்டுட்டு அதை சர்ஸ் விளையாடுவோம்ல, ஸோ அப்போ அது எந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதனால நீங்கள் வந்து நைட் நேரம் இந்த ஐபேடை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வார்மாக காமிக்கும். ஸோ இதனால ப்ளூ லைட்லேருந்து உங்கள் கண் வந்து ரொம்பவுமே எஸ்கேப் ஆகும். அண்ட் இந்த ஐபேட் நம்ம வந்து அவுட்டோர்ஸில் யூஸ் பண்ணாலும் டிஸ்பிளே வந்து ரொம்பவே பிரைட்டாக தான் இருக்குது. டிஸ்பிளேயோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 600 nits வரைக்கும் போகும். ஸோ இண்டோர்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த அளவு க்ளீனாக ஷார்ப்பாக இருக்குமோ அதே விஷயத்த நம்ம வந்து அவுட்டோர்ஸில் எடுத்து போகும்போது கண்டிப்பாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த ஐபேடுக்கு வந்து லேமினேட்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஐபேட் 6th gen. ஸோ இந்த மாதிரி ஐபேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபேடோட டாப் கிளாஸுக்கும் டிஸ்பிளே தெரிகிறதுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ இந்த லேமினேட்டட் டிஸ்பிளேலாம் அந்த மாதிரி எந்த கேப்பும் இருக்காது. ஸோ நாம வந்து ஸ்க்ரீனை டச் பண்ணும்போது டேரெக்டாக ஸ்க்ரீன்லேயே டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடுத்ததான் இந்த ஐபேடோட கேமரா பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து 12 megapixel கொடுத்துருக்காங்க. F1.8 அப்பச்சரோட லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரா வந்து அல்ட்ரா வைட் கேமரா 10 megapixel கொடுத்துருக்காங்க. F2.4 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராக்கு வந்து பின்னாடி போர்ட்ரேட் மோட், நைட் மோட் இந்த மாதிரி எந்த ஃபியூச்சரும் இல்லை. ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும் போர்ட்ரேட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக போர்ட்ரேட் மோட், நைட் மோட் இதெல்லாம் ஒரு ஐபேடுக்கு தேவையும் இல்லை. யாரும் இதை வச்சு பெருசாக அப்படி தூக்கி பிடிச்சி ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறது கிடையாது. ஐபேடோட கேமராஸ் வந்து பேசிக்காக ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அந்த யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவில் கேப்சர் ஆன ஃபோட்டோஸ் எல்லாமே பிரைட்டாக டீட்டெயில்டாக கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் மூணாவதாக
அது வந்து ஒரு கேமரா கிடையாது, அதான் லைடார் சென்சர். ஸோ இந்த லைடார் சென்சர் வந்து கேமரா ஓப்பன் பண்ணும்போது கேமரால தெரியற விஷயத்தை ஆக்மெண்டட் ரியாலிட்டிங்கிற விஷயத்த வச்சு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இதனால கேமரால தெரியற ஒரு விஷன்ல உங்களால ஒரு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏஆர் ஆப்ஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு இன்டோர் ரூம் அரேஞ்ச்மெண்ட் கூட இந்த லைடார் சென்சர் வச்சு உங்களால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு புதுசா ஒரு சேரோ ஒரு டேபிள் வாங்குற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த டேபிள் உங்க ரூம்ல எப்படி இருக்கும், ஸோ நீங்க வந்து டேபிள் வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களால வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அண்ட் வீடியோஸ் வரும்போது 4K வீடியோஸ் உங்களால 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேமரா வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 7 MP கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்திலே ஃபேஸ் ஐடி சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ஐடி வந்து ரொம்பவே ஃபாஸ்டா தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபேஸ் ஐடியில் இருக்கிற இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ் ஐடி வந்து போர்ட்ரேட் மோட்லயும் அன்லாக் ஆகும். இதுவே நம்ம லேண்ட்ஸ்கேப் மோட்ல ஐபேட் வச்சு யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் ஐடி வந்து ஒர்க் ஆகும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்பீடுக்கு வந்து இந்த ஐபேட்ல வந்து பஞ்சமே இருக்காது. நீங்க வந்து ஒரு நார்மலான ஐபேட் பாத்தீங்கன்னாலே அதுல வந்து எந்த விதமான ஹேங்கோ லேகோ ஸோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. இது வந்து ஆப்பிளோட லேட்டஸ்டான ஐபேட் கூட, பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குது. ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லயே ஹைலைட் ஆன விஷயம் இதுதான், பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து கண்டிப்பா ஒருத்தா தான் அமையும். இந்த ஐபேடுக்கு வந்து A12Z பயானிக் சிப்புங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே ஃபாஸ்டா தான் இருக்கு ஐபேட் வந்து. அண்ட் இது வந்து அந்த 120Hz கூட சேரும் போது ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நார்மல் ஸ்க்ரோலிங் ஆகட்டும், ஆப் ஓப்பனிங் ஆகட்டும், எல்லாமே ஃபாஸ்டா தான் இருக்கு. அண்ட் கேமிங் வரும்போது கேம் விளையாடும் போது அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் இந்த ஐபேடோட பேட்டரி கெப்பாசிட்டி பத்தி ஆப்பிள் சைட்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. அண்ட் வெப்சைட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. இந்த ஐபேட் ப்ரோ 2020 ஒய்ஃபை வெர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 10 hours வந்து பேட்டரி லைஃப் இருக்கும்னு ஆப்பிளே சொல்லியிருக்காங்க. அதுவே செல்லுலர் வெர்ஷனுக்கு 9 hours இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க வந்து எவ்வளவு ஹெவியா இந்த ஐபேட யூஸ் பண்ணாலுமே அட்லீஸ்ட் இந்த ஐபேட் வந்து 7 hours ஆச்சும் பேட்டரி லைஃப் இருக்கும்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபேட் ப்ரோல அடுத்த ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தரமான சவுண்ட் குவாலிட்டி. சவுண்ட் குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த ஐபேடோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம வந்து 1K ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஐபேட்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐபேட் ப்ரோ 2020 வந்து 4 ஸ்டோரேஜ் சைஸில் வருது. அண்ட் 2 வேரியேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஒய்ஃபை ஒன்லி வேரியன்ட், இன்னொன்று வந்து ஒய்ஃபை ப்ளஸ் எல்லார் வேரியன்ட். ப்ரைஸ் வந்து நான் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்க. ஸோ ப்ரைஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ்வலாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் ஐபேட்ஸ்னு வரும்போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். ஒரு ஐபேட் நீங்க வாங்கினீங்கன்னா கடைசி வரைக்கும் அது வந்து வாங்கின மாதிரியே தான் இருக்கும். அண்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு ரெகுலராக அப்டேட்டும் வரும். ஸோ இதுக்காக நீங்க வந்து இந்த ஐபேடை வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு காசும் ஒர்த்தான காசு தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.